السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم. اللهم إن الله يرحمك. இது உங்களுடைய தீன்கல்வி சேனல். இன்னைக்கு நம்ம ரமலான் நோன்பின் சட்டங்களை பத்தி பார்க்கலாம். நம்ம நோன்பு வைக்கிறோம், ஆனா இந்த சட்டங்கள் கூட நமக்கு தெரியறதில்லை. இதையெல்லாம் நீங்க ஒரு முறை கேட்டாலே போதும், உங்களுடைய ஆயுளுக்கும் இது வந்து ஞாபகம் இருக்கும். நோன்பு வைக்கக்கூடிய அனைவரும் இதை தெரிந்து கொள்ளுங்க. முதல் விஷயம், நோன்பு யாருக்கு கடமை அப்படின்னு பார்க்கலாம். இரண்டு நபர்களுக்கு கடமை. ஒன்று வந்து முஸ்லீமானவர்களுக்கு தான் நோன்பு கடமை, அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் பின்பற்றுபவர்களுக்கு நோன்பு கடமையாகும். அதிலே இரண்டாவது பார்த்தீங்கன்னா பருவம் அடைந்தவருக்கு நோன்பு கடமை. ஏன்னா முஸ்லீம்னா எல்லாருமே முஸ்லீம் தான், குழந்தைகளும் சரி பெரியவங்களும் எல்லாருமே முஸ்லீம் தான். அதில் வந்து பார்த்தா பருவம் அடைந்தவர்களுக்கு நோன்பு கடமையாகும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வைக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க பழகிறதுக்காக வைக்கிறது தான், மற்றபடி வயது வந்தவர்களுக்கு தான் வந்து நோன்பு வந்து கடமையாகும். இரண்டாவது பார்த்திங்கன்னா நோன்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோன்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அல்லாகவே வணங்குவதுன்னு அர்த்தம். உண்ணாமலும் பருகாமலும் தடுக்கப்பட்ட காரியங்களை, அதாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை செய்யாமல் வந்து அல்லாகவே வணங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுதான் நோன்புடைய ஒரு விளக்கம். மூன்றாவது, யார் மீதெல்லாம் நோன்பு கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மீது நோன்பு வந்து கடமை இல்லை. அதே மாதிரி பிரயாணிகள் மீது நோன்பு கடமை இல்லை. நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரயாணம் செய்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் நோன்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நோன்பு வச்சாலும் உங்களுக்கு நன்மை தான், ஆனால் நீங்கள் வைக்க தேவையில்லை, அதை அப்புறமா கலா செய்துக்கலாம். அதே மாதிரி வந்து சக்தி இல்லாதவர்களுக்கு நோன்பு, சக்தி இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோயாளியாக இருப்பாங்க, அவங்களால அந்த நோன்பை வந்து வைக்க முடியாதுன்னா அவங்க மீது அந்த நோன்பு கடமை இல்லை. ஹைல் நிஃபாஸுடைய பெண்கள் மீது வந்து நோன்பு கடமை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது இல்லைன்னா நோன்பு ஏற்கப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு விஷயங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து நியத் இல்லாமல் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, தடுக்கப்பட்டதை வந்து தடுக்காமல் நம்மளுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, மனோ இச்சையை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லப்படுது. அப்போ அதையெல்லாம் நம்ம செய்தால் நம்மளுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. இது ரெண்டு தான் வந்து காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தடுக்கப்பட்டதை செஞ்சாலும் யாருக்கு நோன்பு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சில விஷயங்கள் வந்து நமக்கு சட்டங்களை பற்றி தெரியாமல் இருந்திருக்கும், இந்த வருஷம் தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம நினைப்போம், அதோட போன வருஷம் நம்ம இதை செஞ்சுமே, அப்போ நம்மளுடைய நோன்பு முறிஞ்சிருச்சா, நமக்கு போன வருஷம் வச்சு நோம்பெல்லாம் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம நினைப்போம்ல. அதாவது தெரியாதப்ப நடந்த தவறுகள், நமக்கு இது தவறுனே தெரியாது, முறிக்கக்கூடிய காரியமே தெரியாதப்ப நம்ம ஏதாவது செஞ்சிருந்தோம்னா அதை வந்து அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அதே மாதிரி நம்மளை அறியாம சில விஷயங்கள் நடந்துடும், நம்ம தெரியாம என்ன பண்ணுவோம், தண்ணி குடிச்சிருவோம் இல்ல ஏதாவது ஒன்று சாப்பிட்டுருவோம், நமக்கு அப்புறம் சாப்பிடும் போது தான் ஞாபகம் வரும் நோன்பு வச்சிருக்கோம் சொல்லிட்டு. அப்படி இருந்தால் அந்த நோன்பு முடியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த நோன்பு முடியாது. இதுவும் தடுக்கப்பட்ட காரியம் தான், ஆனால் வந்து உங்களை அறியாம தான் நீங்க செய்திருக்கீங்க. அல்லாதான் உங்களுக்கு உணவளித்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்புகள்ல வருது. அதனால நீங்க வந்து விழுங்கினதை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், வாயிலுக்கிறத துப்பிடணும், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. நம்ம அறியாத காலத்துல நடந்த விஷயங்களும் நம்மளையே அறியாம நடக்கக்கூடிய இந்த தவறுகளுக்கு வந்து தடுக்கப்பட்ட காரியமா இருந்தாலும் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து அதே மாதிரி நோன்பு வைக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நோன்பு வைக்க இப்ப முடியல ஆனா அப்புறம் நான் வந்து எடுத்து வச்சிருவேங்கிறவங்க கலா செய்யணும். அதுல யார் வருவாங்க, இந்த கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அதே மாதிரி வந்து ஹைல் நிலையில் உள்ள பெண்கள், நோயாளி, பிரயாணி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைக்க முடியாது அப்புறமா நான் எடுத்து வச்சு போயிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கலா வச்சா மட்டும் போதும், விட்ட நோன்பை கலா செய்து விட்டால் போதும். இதே என்னால் இப்பயும் வைக்க முடியாது, எப்பயுமே வைக்க முடியாது, நான் எப்போதுமே நோயாளியாக இருக்கேன், மாத்திரை மருந்து எடுத்துக்க வேண்டியது இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தால் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதே மாதிரி வயதாகி விட்டது என்னால் நோன்பை வைக்க முடியாதுன்னு இருந்தால் நீங்கள் ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து 1.5 கிலோ அரிசி வந்து கொடுக்கணும். ஏன்னா உணவாக இருக்கும்போது நம்ம எல்லாமே செஞ்சு கொடுப்போம், இதே அரிசியாக இருக்கும்போது நம்ம 1.5 கிலோ கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோன்புக்கும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். இதுக்கும் எனக்கு சக்தி இல்லை, என்னால் நோன்பும் வைக்க முடியல, இதை கொடுக்குற அளவுக்குலாம் எங்கிட்ட காசு இல்லை, நானே மற்றவங்களுடைய காசில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு இருந்தால் அதுவும் உங்கள் மீது குற்றமாகாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு சஹாபி கேட்குறாங்க, அப்போ வந்து நபி அவர்கள் இதை சொல்கிறாங்க, ஆனால் எப்போது வசதி வந்தாலும் நீங்கள் கொடுத்து விடணும். அதே மாதிரி நோன்பின் வகைகள் என்னன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபர்லான நோன்பு. ஃபர்லான நோன்புன்னா இப்போ நம்ம ரமலானில் வைக்கக்கூடிய இதுதான் வந்து கடமையான நோன்பு, அது அதை தவிர வரக்கூடிய எதுவுமே வந்து கடமை கிடையாது நமக்கு. இரண்டாவது வகை பார்த்திங்கன்னா கஃபாரா நோன்பு. கஃபாரா நோன்புனா ஏதாவது ஒரு பாவம் இழைத்து விட்டால் நம்ம என்ன பண்ணும், அதற்கு பகரமாக நோன்பு வைக்கிறது. முக்கியமாக வந்து நம்ம நோன்பு வைத்திருக்கிற நிலையில் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாங்கன்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 2 மாதங்கள் வந்து தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கு, அது வந்து கஃபாரா நோன்பு. அது இல்லாம நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக நம்ம வைக்கக்கூடிய நோன்புகள்னு சொல்லிட்டு, நான் இது நடந்தா இதை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடிய நோன்புகள் நமக்கு இருக்கு. அது இல்லாம சுண்ணத்தான நோன்புகள், சுண்ணத்தான நோன்புகள்னா மாதத்துல வரக்கூடிய அந்த மூன்று பிறைகள், திங்கக்கிழமை வியாழக்கிழமை வைக்கிறது, ஒவ்வொரு மாதத்திலும் அந்த வைக்கக்கூடிய மூன்று நாட்கள், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுண்ணத்தான நோன்பு. அதே மாதிரி நோன்பு வைக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்ப வந்து அட்டவணை எல்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த நேரத்துல சஹர் வந்து முடியுது, இந்த நேரத்துல நோன்பு வந்து திறக்கலாம், அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அதை வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளால வந்து வானத்தை பார்த்து கரெக்டா கண்டுபிடிக்கலாம் முடியாது, நம்ம சிட்டில இருக்கும் போது அதை பத்தியான முழு ஞானமும் நமக்கு இல்லை. பொதுவாக பள்ளிவாசல்ல நோன்புடைய நியத்தை வச்சுக்கோங்க, சஹருடைய நேரம் முடிய போதுன்னு சொல்லுவாங்க, பாங்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கும். அப்படி பழக்கம் இருக்கவங்க கூட சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டான டைம் சொல்ல மாட்டாங்க, ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே சொல்ல அது நல்லதுதானு சொல்லுவாங்க. அப்படி செய்யறது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சா கூட அந்த டைம் இருந்தால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து முன்னாடி கூட சொல்லியிருக்கலாம், அது நமக்கு உறுதியாக தெரிஞ்சால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சிலர்லாம் செய்வாங்க, பாங்கு சொல்ல சொல்ல பால் குடிக்கிறது, டீ குடிக்கிறது, சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டுப்பாங்க. அதாவது அந்த டைமுக்கு முன்னாடி பாங்கு சொன்னாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கலாமே தவிர, இப்போ 4:45 சஹர் முடியுது அப்படின்னு இருந்தால் 4:45 கரெக்டாக பாங்கு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது. இந்த பாங்குங்கிறது சஹருடைய நேரம் முடிய போதுங்கிறத வந்து சொல்லக்கூடிய பாங்கா இருக்கு. அடுத்து நீயத் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீயத்துங்கிறது நம்ம நினைக்கிறது, எண்ணுவதுன்னு அர்த்தம். இந்த நீயத்தை வந்து நம்ம எல்லா விதமான நோன்புக்குமே வைப்போம். வரலான நோன்புக்கு எப்போது வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஜருக்கு முன்னாடியே வச்சிடணும். ஃபஜருக்கு முன்னாடினா நம்ம பொதுவாக வந்து சஹர் சாப்பிட்டுட்டு வைப்போம். அப்படி இல்லை, நம்ம வந்து தராவிக்கு தொழுகிறோம், தொழுதுட்டு நம்ம நீயத்து வைக்கிறோம். நாளைக்கு நம்ம நோன்பு வைக்கிறோங்கிற நீயத்தோடு தானே நம்ம என்ன பண்ணுறோம், சஹருக்கு சமைக்கிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீயத் தான். நம்மளுடைய எண்ணத்தை கொண்டு தான் நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் நீங்கள் வந்து அந்த மாதிரியான நாளைக்கு நோன்பு வைக்கிறோம் நீங்கள் நீயத்து வச்சுட்டு, நாளைக்கு நம்ம நோன்பு வைக்க போகிறோம் அதுக்காக நீங்கள் வந்து சமைச்சிங்கனாவே அது உங்களுக்கு நீயத்து தான். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வைக்கணும்ட்டு வந்து சிலர் சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முதல் நோன்புலேயே நம்ம நீயத்து வச்சுட்டோம், இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம ரமலான் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நீயத்து வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எத்தனை நோன்பு வச்சாலும் அது வந்து உங்களுக்கு ரமலான் நோன்புக்கான நீயத்து நீங்கள் ஆல்ரெடி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மறந்துடுவோம் சில சமயத்தில் நீயத்தே வைக்கலன்ட்டு, அதுக்காக வந்து இது சொல்லப்படுது. அதே மாதிரி நடுவில் ஒரு நோன்பு விடுறீங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக உடம்பு சரியில்லைன்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நோன்பு தொடர்றீங்கன்னா மறுபடியும் நீங்கள் நீயத்து வைக்கணும். ஏன்னா நீங்கள் விடுபட்டுருச்சுங்கிறனால ஒரே நீயத்தோட 30 நோன்பு வைக்க முடியாது, நடுவில் விடுபட்டால் நம்ம வந்து தொடர்ந்து வைக்கணும். நம்ம தினமும் நீயத்து வைத்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. ஆனால் நீங்கள் மறந்து விட்டால் கூட அதற்கான தயாரிப்பை தான் நம்ம இரவுலேருந்து செய்கிறோங்கிறனால, அதுக்காக தான் அலார வைக்கிறோம், அதுக்காக தான் நம்ம சமைக்கிறோம், இதெல்லாம் செய்கிறதுனாலே அதுவே நோன்புடைய நீயத்தாக ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எண்ணத்தின் காரணமாகவே நோன்பு முறியும். எண்ணங்களை கொண்டுதான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம சொல்லியிருக்கோமா. இப்போ ஒருத்தர் வந்து பகலில் என்ன நினைக்கிறாரு, நம்ம இன்றைக்கி நம்ம நோன்பு விட்டுறலாம்னு சொல்லிட்டு உறுதியாக நினச்சிடுறாரு. அப்படி ஒருத்தர் உறுதியாக நினச்சிட்டாருனா அவருடைய நோன்பு முறிஞ்சு விட்டுதுன்னு அர்த்தம். பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த ஒர்க் பண்ணுறவங்க, இந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து சில டைம் வந்து நினைப்பாங்க. அப்படிலாம் நினச்சிட்டா, உறுதியாக நினச்சிட்டா அந்த நோன்பு முறிஞ்சிருச்சு. ஆனாலும் நோன்பு முறிஞ்சாலும் நீங்கள் எதையுமே சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது, உண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு தண்டனை மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஒரு நோன்பையும் நீங்கள் எடுத்து வச்சிடணும். ஏன்னா ஒரு நோன்பை வீணான காரணத்துக்காக நம்ம விடக்கூடாது. அதே நீங்கள் ஒரு நோன்பு வச்சுருக்கீங்க, உங்களால் முடியாமல் போகுது, நீங்கள் பிரயாணியாக இருக்கிறீங்க, இல்லை வந்து நோயாளியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் நோன்பை விடலாம், சாப்பிடவும் செய்து கொள்ளலாம், அந்த நோன்பை வந்து பின்னாடி கலா செய்து கொள்ளலாம். சும்மா வந்து மனோ இச்சைக்காக மற்றவங்க பார்த்துட்டு மற்றவங்களாம் ஜாலியாக இருக்காங்க, மற்றவங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதுக்காக நோன்பு விடலான்னு நினச்சிங்கன்னா நோன்பு முறிஞ்சதுக்கும் சமம், சாப்பிடவும் கூடாது, திரும்ப கலாவும் செய்யணும். நோன்பின் நேரங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சஹருடைய நேரத்தை பிற்படுத்துவது மிகவும் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது 4:45 சஹர்னா நீங்கள் 4:45 வந்து முடிச்சுக்கணும். ஏன்னா வந்து சிலரில் என்ன பண்ணுவாங்கன்னா, 3:30 எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு 4 சஹர் வச்சுருவாங்க. அப்படியும் சிலர் இருக்காங்க. சிலர் வந்து அந்த 4:45 கூட வைக்க மாட்டாங்க, அதை 4:50 ஆக்குவாங்க. அப்படி நம்ம செய்யக்கூடாது. நம்ம வந்து அந்த 4:45 வரையும் வந்து நம்ம பிற்படுத்துவது நல்லது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சாப்பிடக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு 30 வசனங்களை வந்து ஓதக்கூடிய நேரங்கள்லாம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அறிவிப்புகளில் வந்திருக்கு. ரொம்ப குறுகிய நேரம், ஒரு காமன் நேரத்துக்குள்ளே தான் சாப்பிடுவாங்க. 4:45 சஹர் முடியுதுன்னா ஒரு 4:30 நம்ம 4:45 வரை சாப்பிட்டாவே அதுவே வந்து போதுமானது. அதே மாதிரி நோன்பு திறக்கக்கூடிய இஃப்தார் நேரத்தை வந்து சீக்கிரப்படுத்தணும். இப்போ 6:00 நோன்பு திறக்கிறதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டா, நம்ம 6:00 திறந்துடணும். நோன்பு விடக்கூடிய நேரம் வந்தும் என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிறதுக்கான இஃப்தார் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க பெண்களும் சரி. பார்த்தீங்கன்னா வந்து உட்காரத்துக்குள்ளே ஒரு 5-10 நிமிஷம் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது.
அதை கரெக்டான நேரத்துக்கு பண்ணிடணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னுடைய சமூகம் சஹரை பிற்படுத்தாதவரையும் இஃப்தாரை முற்படுத்தாதவரையும் நன்மையில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் முஸ்லீம்ஸ்லாம் சிலர்லாம் நோம்பு வைப்பாங்க. நமக்கே தெரியும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க நானும் நோன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் இல்லாதவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய நோம்பெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் கட்டுப்படுபவர்களுக்கு தான் வந்து நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்களுக்கு மாறு செய்பவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. ஆனால் அவங்க நோன்பு வச்சாங்கன்னா நீங்கள் போய் தடுக்காதீங்க. அந்த நோன்பு கூட அவங்களுக்கு வந்து நேர்வழியை காட்டக்கூடியதாக கூட அல்லாஹ் அமைத்திடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் நோன்பு வைத்திருக்க நிலையில் வந்து மாதவிடாய் வந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்போதே நோன்பு முறிஞ்சிருச்சு. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நோம்பு திறக்கிற வரையும் வந்து அந்த நோம்பை வச்சுக்கிறாங்க. எப்ப வந்தாலும் உங்களுக்கு நோம்பு முடிஞ்சிருச்சு, நீங்க வந்து போய் சாப்பிட்டுக்கலாம். அந்த நோம்பை வந்து நீங்க ரமலானுக்கு அப்புறம் நீங்க எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் பார்த்தா, நம்ம வேண்டுமென்றே தெரிந்த நிலையில வந்து சாப்பிட்டாலோ குடித்தாலோ நோன்பு முடிந்துவிடும். அது ஒரு வாயா இருந்தாலும் சரி, ஒரு முடக்கு தண்ணியா இருந்தாலும் சரி, நம்ம வேணும்னே தெரிஞ்சிருக்கிற நிலையில நம்ம சாப்பிடுற உணவு தண்ணினால நோன்பு முடிஞ்சிடும். நீங்க வந்து கண்டிப்பா அதை வந்து கலா செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம், வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது. அதாவது வாந்தி வர மாதிரி இருக்கும், ஆனா தானாக வராது. நாம வந்து ரொம்ப முயற்சி பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது நோம்பு போயிடும். ஆனா வந்து வேண்டுமென்றே வாந்தி எடுக்க கூடாது. அது இல்லாம தானாக வாந்தி வந்தாலும், அது வந்து வாய் நிறைய வந்தாலும் சரி, கம்மியா வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நோம்பு முடியாது. மூன்றாவது வந்து ஹைல் நிஃபாசுடைய பெண்கள், அவங்களுடைய நோம்பு முறிஞ்சுவிடும். நாலாவது இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, ஹலாலான துணை கூட இணைவதனால நோம்பு முடிஞ்சிடும். பகல் பொழுதுல வந்து அந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா, மனோ இச்சையை பின்பற்றி செய்வது. ஏன்னா வந்து நம்ம நோன்பு வைக்கிறது மனசை வந்து நப்சை வந்து கட்டுப்படுத்துவது தான். அப்ப நப்சை பின்பற்றி நம்ம வந்து தடுக்கப்பட்ட காரியங்கள் எது செய்தாலும் நோன்பு முடிந்துவிடும். இந்த ஐந்து விஷயங்களை செய்தீங்கன்னா உங்களுடைய நோன்பு முறிஞ்சுவிடும். நோன்பை முறிக்காத காரியங்கள் இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம், நோன்பே முறியாது அப்படிங்கக்கூடிய சில காரியங்கள் பாத்தீங்கன்னா, முதல் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்வாக் செய்யறது. மிஸ்வாக் செய்யறதுனால நோம்பு முடியாது. அதே நேரத்துல மிஸ்வாக் செய்யும் போது ஈர்கள் இருந்து ரத்த கசிவு வந்தாலும் அதனாலயும் உங்களுக்கு வந்து நோம்பு முடியாது. இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு சுருமா போடுவதனாலையும் வந்து மூக்கு காது கண்ணு இந்த மாதிரி வந்து சொட்டு மருந்துகள்லாம் வந்து தேவைக்கு வந்து நம்ம விடுவோம், அதனாலயும் நோம்பு முடியாது. நீங்க சுருமா போட்டுக்கலாம், மருந்துகள் விட்டுக்கலாம், அது வந்து வாய் வழியாக போகாதனால வந்து பிரச்சனை இல்லை. பசியை வந்து தணிக்கக்கூடியது கிடையாது, அது நோயை தணிக்கக்கூடியது தான் அந்த மருந்தெல்லாம். அதை வந்து உபயோகிச்சு கொள்ளலாம். அடுத்து நம்மளுடைய சுய நாட்டமின்றி நமக்கே தெரியாம இந்த கொசு ஈ போறது, தூசி படுறது, மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ உள்ள போறது, புகை போறது, அதெல்லாம் வந்து நோம்பு வந்து முறிக்காது. நீங்க அந்த மாதிரி நடந்தால் நீங்க வந்து நோம்பு முறிஞ்சிடும்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, தானா வாந்தி வந்தா பரவாயில்ல, அது அதிகமோ குறைவோ அது பிரச்சனை இல்லை. ஆனா நாமளே வந்து முயற்சி பண்ணி வாந்தி வந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வாந்தி வரும், வந்தது வந்து உள்ள போயிடும், அதனால நோம்பு முறியுமானா அதனாலே நோம்பு முடியாது. அது தானாவே உள்ள போயிடுச்சுன்னா முடியாது, நீங்க வந்து விழுங்க கூடாது. அதுக்கப்புறம் மனமான வஸ்துக்களை யூஸ் பண்றது, மனமான வஸ்துக்களையோ இல்ல வாசனையான பூக்களையோ வந்து நுகர்வது வந்து உங்களுக்கு நோம்பை முறிக்காது. சிலர் சொல்லுவாங்க சென்ட் போட்டா வந்து நோம்பு முடிஞ்சிடும், பூ வச்சா நோம்பு முடிஞ்சிடும், பவுடர் அடிச்சா நோம்பு முடிஞ்சிடும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடையாது. அடுத்தது வந்து தலையிலயோ இல்ல வந்து உடலிலோ வந்து எண்ணெய் தேய்ப்பதுனால நோம்பு முடியாது. நீங்க எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம், எண்ணெய் வச்சுக்கலாம் தலையில, அதனால நோம்பு முடியாது. நோம்பு வைத்திருக்கிற நிலையில வந்து நீங்க குளிக்காமல் இருந்தாலும் அதனாலயும் நோம்பு முடியாது. சுத்தம் ஈமானில் பாதி, அதனால வந்து குளிப்பது வந்து செய்து கொள்ளணும். ஆனா நீங்க ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த அன்னைக்கு நீங்க வந்து குளிக்கலைன்னா அதனாலலாம் வந்து நோம்பு முடியாது. நம்மளுடைய நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய தணிக்கக்கூடிய ஊசிகளை வந்து போட்டுக்கிறதுனால வந்து நமக்கு வந்து நோம்பு முடியாது. அதே நேரத்துல வந்து குளுக்கோஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து போகக்கூடாது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணவாயிரும், அது மருந்து கிடையாது. அது வந்து அது உங்களுக்கு உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும், சாப்பாடு கொடுக்குற விஷயத்த அது கொடுக்கும். அப்படியான விஷயங்களை வந்து தவிர்த்துக்கொள்ளணும். மற்றபடி நோயை வந்து தீர்க்கக்கூடிய ஊசி இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி தானாகவே வந்து விந்து வெளிப்படுவதனால நோம்பு முடியாது. அல்ஹம்துலில்லா, உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. தினமும் நோம்பை பத்தி நம்ம போடுறோம், தொடர்ச்சியாக பார்த்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.